வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன் அப்டேட் சேனல். நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ மூணு விஷயம் பற்றி ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின் ஃபாயில் ஃபிஷ் அண்டு டைகர் பார்ப், அப்புறம் நம்ம கௌராமி. இந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். இது தமிழன் அப்டேட் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகரமான தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. டின் ஃபாயில் ஃபிஷ், இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஃபுல் அப்டேட் பார்ப்போம். இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற தொட்டியில் மற்ற எந்த ஃபிஷ்ஷும் அமைதியாக இருக்க விடவே விடாது. அப்புறம் நீங்கள் இந்த பிளான்ட்லாம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிடும். அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபிஷ். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன தொட்டியில் இந்த இங்கே வந்து வளர்த்தலான்னு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஓகேங்களா? அது இல்லாமல் இது லைட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபிஷ்ஷை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் வெளியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அதோடய செதில்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில்வர் மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த லைட் வெளிச்சத்தில். ஃபுட்டு ஃபாஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக டேக் எடுத்துகிட்டு கீழே வந்துடும். நல்லா ஆக்டிவாக இருக்கும். எனி டைம் நல்லா எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. தொட்டிக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வளர்த்துணும் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை இப்போ நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்த்தலாம். ஓகேங்களா? இது எப்பயுமே பேராக ஒரே ஈக்குவலாக தான் ஸ்விம் பண்ணும். அது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது இதுக்கு இந்த ஃபிஷ் இருக்கிற டேங்கில் எப்பயுமே வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணுறது நமக்கு சேஃபு. ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இது கீழே இறங்குற மேலே போகணும்னு சொல்லிட்டு தண்ணிக்கு வெளியே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொட்டிக்கு கேப்பு வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட். உங்ககிட்ட ஓரளவுக்கு பெரிய தொட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப ஷார்க் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஃபிஷ்ஷு கூடலாம். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இது கம்பைன் ஆகி வளரக்கூடிய ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். அடுத்தது நாம் இப்போ பார்க்க போகிறது டைகர் பார்ப். இந்த ஃபிஷ்ஷு டைகர் மாதிரியே அதுக்கு பார்டர் இருக்கிற மாதிரி இதோட மீன் மேலேயும் நல்லா பார்டர் லைன்லாம் இருக்கும். ஸோ இந்த மீனில் 3-4 டைப்ஸ்லாம் இருக்குது. பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அண்டு க்ளோ ஆகிற மாதிரி சில்வர் டைப் மாடலும் டைகர் பார்ப் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்க. ஒரு தொட்டியில் நீங்கள் டைகர் பார்ப் மட்டுமே வளர்த்தலாம். அந்தளவுக்கு இது ஒரே இனமாக வளரக்கூடிய ஃபிஷ். ஓகேங்களா? டைகர் பார்ப்பு நல்லா லைக் பண்ணி வளரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை வாங்கி வளர்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நாம் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ், குராமி ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கலர் இல்லாமல் பிளைனாக வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குராமி ஃபிஷ்லாம் வந்து மூலி ஃபிஷ்ஷோட, ஷார்க்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷோடலாம் வந்து கம்பைன் ஆகி வளரக்கூடிய ஃபிஷ்ஷு தான் உங்களுக்கு. அதே இந்த குராமியை வந்து சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 சைஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குராமிலே வந்து நீங்கள் பார்டர் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி கலர்ஃபுல்லாகவும் வாங்கலாம். இன்றைக்கி நாம் பார்த்த டின் ஃபாயில் ஃபிஷ் அண்டு டைகர் பாபு ஃபிஷ் அண்டு கௌராமி ஃபிஷ், இந்த மூணை பற்றியும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நான் வந்து கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.